உத்தரப்பிரதேசத்தில் 14 மாதங்களில் 9 பெண்களை கொலை செய்த சைக்கோ கொலையாளியை நீண்ட தேடுதல் வேட்டைக்கு பிறகு போலீசார் போராடி கைது செய்திருக்கின்றனர். அனைத்து பெண்களையும் அவர்கள் அணிந்திருந்த சேலை மூலமே கழுத்தை நெறித்து கொடூரமாக கொன்றதன் பகீர் பின்னணி என்ன? உத்தரப்பிரதேசத்தில் அடுத்தடுத்து நடுத்தர வயது பெண்கள் கொலை செய்யப்பட்ட சம்பவம் மாநிலத்தையே உலுக்கியுள்ளது. 14 தனிப்படைகள் அமைத்து இரவு பகலாக போலீசார் தூங்காமல் கொல்லாமல் விசாரணை மேற்கொண்டதில் சீரியல் கில்லர் சிக்கியிருக்கிறார். மனைவி பிரிந்து சென்ற நிலையில் 9 பெண்களை கொலை செய்துள்ளார். நடந்தது என்ன? உத்தரப்பிரதேச மாநிலம் மீரட் மாவட்டத்தில் பர்தாபூர் பகுதியில் கடந்த ஜூன் மாதம் பெண் ஒருவர் மாயமாகினார். அதே மாதத்தில் மேலும் 2 பெண்கள் கொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. அக்டோபர் மாதத்திற்குள் அடுத்தடுத்து 6 பெண்கள் பல்வேறு இடங்களில் கொலை செய்யப்பட்டு கரும்பு தோட்டத்தில் சடலமாக கண்டெடுக்கப்பட்டனர். இந்த 6 பெண்களும் அவர்களின் சேலை மற்றும் துப்பட்டாவால் கழுத்தை நெறித்து கொலை செய்யப்பட்டிருந்தனர். அனைவரும் ஒரே மாதிரி கொலை செய்யப்பட்டதால் ஒரே நபர்தான் கொலை செய்திருக்க வேண்டும் என்ற முடிவுக்கு போலீசார் வந்தனர். விஷயம் ஊதாகரமாக வெடித்ததால் சீரியல் கில்லரை பிடிக்க 14 தனிப்படைகள் அமைத்து போலீசார் இரவு பகலாக தேடுதல் வேட்டையில் இறங்கினர். ஆனால் கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் மேலும் 2 பெண்களும் கடந்த ஜூலை 3 தேதி ஒரு பெண்ணும் கொலை செய்யப்பட்டனர். கொலை செய்யப்பட்ட பெண்கள் அனைவரும் 45 வயது முதல் 65 வயதிற்குட்பட்டவர்கள் என்பது தெரிய வந்தது. விசாரணையை தீவிரப்படுத்திய தனிப்படை போலீசார் பரேலி மாவட்டத்தில் கொலை நடந்த பகுதிகளில் 1500 CCTV கேமராக்களை ஆய்வு செய்தனர். கொலை சம்பவம் அரங்கேறிய பகுதிகளில் நடமாடிய சந்தேக நபரின் அங்க அடையாளத்துடன் ஓவியம் ஒன்றை வரைந்து போலீசார் வெளியிட்டனர். அதில் பரேலியில் உள்ள பகர்கஞ்ச் பகுதியைச் சேர்ந்த குல்தீப் என்பவர் அடையாளம் காணப்பட்டார். 25 சதுர கிலோமீட்டரை சுற்றி சல்லடை போட்டு தேடிய போலீசார் 9 பெண்களை கொலை செய்த சைக்கோ கொலையாளி குல்தீப்பை வெள்ளிக்கிழமை கைது செய்தனர். விசாரணையில் பெண்கள் மீது கொண்ட வெறுப்பில் கொலை செய்தது தெரிய வந்தது. குல்தீப்பின் தந்தை பாபுராம் அவரது தாயார் உயிருடன் இருக்கும் போதே வேறு ஒரு பெண்ணை திருமணம் செய்துள்ளார். 2வது மனைவியின் பேச்சை கேட்டு தந்தை பாபுராம் தனது தாயாரை அடித்து துன்புறுத்தியது குல்தீப் மனதில் ஆழமாக பதிவாகியுள்ளது. தனக்கு திருமணமான நிலையில் சிறிது காலத்திலேயே மனைவியும் அவரை விட்டு பிரிந்து சென்றுள்ளார். சித்தி மற்றும் மனைவி மீதான கோபம் பெண்கள் மீதான வெறுப்பாக மாறியுள்ளது. இதன் காரணமாக 45 வயது முதல் 65 வயதுடைய பெண்களை குறிவைத்து சேலை மற்றும் துப்பட்டாவால் கழுத்தை நெறித்து கொலை செய்தது தெரிய வந்தது. கொலை செய்யப்பட்ட பெண்கள் அனைவரும் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்படவில்லை என்பது உடற்கூறாய்வு பரிசோதனையில் தெரிய வந்தது. இருந்தபோதும் குல்தீப்பிடம் போலீசார் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். உத்தரப்பிரதேசத்தையே உலுக்கிய கொலை சம்பவத்தில் தொடர்புடைய சைக்கோ கொலையாளி கொலை செய்யப்பட்டுள்ளது பரேலி பகுதி மக்களிடையே நிம்மதியை தந்துள்ளது.